ஆல் க்ளோரி பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்பதிலும், உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதிலும், உங்களை காண்பதிலும், உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்த மாதம் முழுவதும் கிருபையினாலே, தயவினாலே, இரக்கத்தினாலே, காருண்யத்தினாலே அவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார், பராமரித்தார், வழி நடத்தினார், சுமந்தார், ஏந்தினார், தேவைகளை சந்தித்தார். அதே தேவன் இப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே தேவன் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அதே போல வழிநடத்தப் போகிறார். புதிய மாதத்தை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தோத்திரம் பண்ணுங்கள். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கும் போது புதிய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறாரே, அதற்காக நீங்கள் அவரை பார்த்து தோத்திரம் பண்ணுங்கள். என கண்பானவர்களே, இந்த மாதத்திலே என்ன வாக்கு தத்தம் தர வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை ஒன்று ஞாபகப்படுத்தினார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டுமா? திருசபையார் அனைவரும் தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து நாகூம் 2:2 எடுத்துக்கொள்ளுங்கள். நாகூம் 2:2 எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 1082 இருக்கிறது. அதனுடைய கடைசி பகுதி மட்டும் நான் வாசிக்கட்டும். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வரப்பண்ணுவார். இரண்டு மகிமையை திரும்ப வரப்பண்ணுவேன், இரண்டு மகிமையை திரும்ப வரப்பண்ணுவேன். 2020 ஆகஸ்ட் மாதத்தின் வாக்கு தத்தம் இதுதான். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் இரண்டு மகிமையை இம்மாதம் தரப்போகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இரண்டு மகிமைகள் என்பது என்ன? ஒன்று யாக்கோபின் மகிமை, இரண்டு இஸ்ரவேலினுடைய மகிமை. எல்லாரும் வாயை விரிவாக திறந்து சொல்லுங்க, ஏன் கர்த்தர் எனக்கு மீண்டும் யாக்கோபின் மகிமையை தருவார்? ஏன் கர்த்தர் எனக்கு மீண்டும் இஸ்ரவேலினுடைய மகிமையை தருவார்? எனக்கு அன்பானவர்களே, இன்றைய திருச்சபையை பார்க்கும்போது லவோதிக்கா சபை போல காணப்படுகிறது. அனலை இழந்து இருக்கிறது, தேவ மகிமை இழந்து காணப்படுகிறது. திருச்சபையிலே மெலிந்து நலிந்து வாடி போய் ஒன்றும் இல்லாமல் காணப்படுகிறது திருச்சபை. காரணம், உங்கள் பாவத்தினால், உங்கள் மீறுதலினால், உங்கள் கீழ்ப்படியாமினால், உங்களுடைய துணிகரத்தினால் தேவ மகிமை இழந்து இன்றைக்கு திருச்சபை காணப்படுகிறது. நான் வாசித்த வேத வசனம் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாக தருகிற தீர்க்க தரிசன வசனம். இது சாதாரண வசனம் அல்ல, தீர்க்க தரிசன வசனம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 46:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவாதி தேவன் திரும்பவும் தேவ மகிமை கட்டளையிடுகிறார். நீ தேவ மகிமை இழந்து இருந்தாலும் தேவன் உன்னை பார்த்து முகமுகமாக சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார். எதை கட்டளையிடுகிறார்? தேவ மகிமையை திரும்பவும் கட்டளையிடுகிறார், திரும்பவும் கட்டளையிடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட காலகட்டத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்கு மீண்டும் தேவ மகிமையை தெரிகிறார்? சற்று யோசித்து பார்ப்போம். நாகும் 2:2 வாசித்து பாருங்கள். முதற் பகுதி, வெறுமை ஆக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி. எப்பொழுது தேவன் நமக்கு அவர் திரும்பவும் மகிமையை தருகிறார்? வெறுமை ஆக்குகிறவன் யார் அவன்? அவன் தான் பிசாசு.
அந்த பிசாசு தான் உங்களை வறுமையாக்குகிறார், அந்த பிசாசு தான் உங்களை வெறுமையாக்குகிறார். இன்றைக்கு செய்கிற அனுபவம் அல்ல அவனுக்கு. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2வது வசனம், ஆதி உலகத்தில் வெறுமையை உண்டாக்கினவன் அந்த பிசாசு தான். லூசிபர்னுடைய இருதய பொல்லாப்பினால், லூசிபரனுடைய அக்கிரமத்தினால், லூசிபரனுடைய பெருமையினால் ஜலப்பிரளயம் உண்டாகி ஆதி உலகத்தின் மேற்பரப்பை அழிந்தது. ஏதேன் தோட்டம் அழிக்கப்பட்டது. வெறுமையான உலகமாக மாறிவிட்டது. வெறுமையான உலகமாக மாறிவிட்டது. பிசாசினுடைய வேலை என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஏசையா 17வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து விட்டது, அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போனது. வேதனையான ஒரு வாழ்க்கை சம்பவம் அல்லவா? மகிமை குறைந்து போனது, தேகம் மெலிந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, தேவ மகிமையை இழந்தாலே வெறுமைதான். தேவ மகிமையை இழந்தாலே கொழுத்த தேகம் மெலிந்துதான் போகும். கொழுத்த தேகம் மெலிந்துதான் போகும். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய தேவாதி தேவன் திரும்பவும் அவர் தேவ மகிமையை தருகிறார். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை சபையார் தயவு செய்து வாசித்து பாருங்கள். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம், அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டான். திராட்சை கொடி கெடுப்பது, அதுவும் பிசாசினுடைய வேலை. இடிப்பது, கெடுப்பது, அழிப்பது, திருடுவது, பிரிப்பது, இதெல்லாம் பிசாசினுடைய செயல்கள் தான். வேதம் சொல்லுகிறது, திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டான். திராட்சை கொடி என்பது உங்கள் குடும்பத்தை காட்டுகிறது. உன் மனைவி வீட்டோரங்களிலே திராட்சை கொடியை போல என்று சொல்லப்படுகிறது. திராட்சை கொடி உன் குடும்பத்தை காட்டுகிறது. திராட்சை கொடி உன் பிரதிஷ்டையை குறிக்கிறது. திராட்சை கொடி உன் வளர்ச்சியை குறிக்கிறது. திராட்சை கொடி உன் சந்தோஷத்தை குறிக்கிறது. பிசாசு என்ன செய்கிறான்? உன் குடும்பத்தை, உன் சந்தோஷத்தை, உன் பிரதிஷ்டையை, உன் வளர்ச்சியை, உன்னுடைய திரட்சியை அவன் கெடுத்து விடுகிறான். பிசாசு இவைகளை கெடுத்து உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய வியாபாரத்தை சின்ன பின்னமாக்கி விட்டானா? மனம் கலங்காதீர்கள், மனம் கலங்காதீர்கள். புலம்பர் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலினுடைய மகிமை வானத்திலிருந்து தரையிலே விழுந்தது. அந்த பரிதாபம், இஸ்ரவேலுடைய மகிமை வானத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ தரையிலே விழுந்திருக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், எத்தனை வல்லமைகள் எழும்பி உன்னை வெறுமையாக்கினாலும், எத்தனை தீய சக்திகள் உன்னை கெடுத்தாலும், எத்தனை மந்திரவாதிகள், எத்தனை பில்லி சூனியங்கள், சேவினை ஆவிகள் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே அழிக்க நினைத்தாலும், உன்னுடைய மகிமையை கர்த்தர் மீண்டும் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கிருபைகள், உன்னுடைய வரங்கள், உன்னுடைய வல்லமைகள், உன்னுடைய தாளந்தங்கள் இந்த மாதத்தில் பிரகாசிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி, என்னை அழிக்க, என்னை ஒழிக்க, என்னை கெடுக்க, என் குடும்பத்தை சின்னபின்னமாக்க எத்தனை சக்திகள் வந்தாலும், தேவரீர் இந்த மாதத்திலே இழந்து போன மகிமையை திரும்ப தருவதாக சொல்லி என்னை பிரகாசிக்க செய்வதற்கு தோத்திரம். பிரகாசிக்க செய்வதற்காக தோத்திரம். தயவு செய்து மீண்டும் நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனத்திலே ஒரே நபரை குறித்து 2 பெயர்கள் திரும்ப திரும்ப வருவதை நான் பார்க்கிறேன். முதல் பெயர் யாக்கோபு, 2வது பெயர் இஸ்ரவேல். யாக்கோபு மாம்சத்தில் பிறந்தபடியினாலே பிறக்கும் போது யாக்கோபு என்று பெயர் பெற்றார்.
இரண்டு, ஆவியிலே பிறந்தபடினாலே ஆவிக்குரிய ஜீவித்திலே ஜெபத்திலே அவன் மேற்கொண்டு தேவனிடத்திலே கிருபை பெற்றபடியினாலே இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். பிரியமானவர்களே, யாக்கோபின் மகிமை என்பது படியேற்பாட்டு சபையினுடைய அனுபவத்திற்கு நாம் ஒப்பிடலாம். இஸ்ரவேலின் மகிமை என்பது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நாம் ஒப்பிடலாம். ஒரே பேர் ரெண்டு மெத்தட்ல வருகிறது. யாக்கோபு படியேற்பாட்டு சபை, இஸ்ரவேல் புதிய ஏற்பாட்டு சபை. நாம் வாசித்த வேதவசனம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், யாரும் மறந்து போக வேண்டாம். 1 சாமுவேல் 4:21 வாசித்து பாருங்கள். பிரதான ஆசாரியன் எலியா அவனுடைய நாட்களிலே படிய ஏற்பாட்டு சபையினுடைய மகிமை விட்டு விலகியது. காரணம், தேவனுடைய பெட்டி அது அங்கு இல்லை. தேவனுடைய பெட்டியை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் அந்நியர்கள். சுமார் 61 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். படியேற்பாட்டு காலத்தினுடைய மகிமை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பெரிய மகிமை. பிரியமானவர்களே, உடன்படிக்கப்பட்டு போனது தேவ மகிமை போய்விட்டது. இழந்து போன மகிமை எப்படி மீண்டு வந்தது? நாம் சற்று விவரிக்கட்டும். உடன்படிக்கப்பட்டு வந்தால் தேவ மகிமை வரும். எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கப்பட்டு வந்தால் தேவ மகிமை வரும். உடன்படிக்கப்பட்டு வந்தால் தேவ பிரசன்னம் வரும். 1 நாளாகமம் 13:3 சவுலின் நாட்களிலே தொலைந்து போன, தன் தேசத்தை விட்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடவில்லை. அதாவது சுமார் 40 வருடங்கள் அவர்கள் தேடாமல் இருந்தார்கள். இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் ஜீவியத்திலே தேவ மகிமை இழந்து காணப்படுகிறார்கள். அதை தேடுவது இல்லை. பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. தாவீது அரசாட்சிக்கு வருகிறான், சபையாரை கூட்டுகிறார். சபையினுடைய மூப்பர்களும் சபையினுடைய விசுவாசிகளும் தாவீதும் ஒரே ஏகமனதாக சொல்லுகிறார்கள், இதுவரையிலே தேடாத, அந்த எடுத்துக்கொண்டு வராத அந்த உடன்படிக்கை பெற்றியை மீண்டும் நம் தேசத்துக்கு கொண்டு வருவோம் என்றார்கள். அதன்படி 1 நாளாகமம் 13:10 உடன்படிக்கை பெற்றியை கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கை பெற்று வருது. இப்ப என்ன எண்ணம்? ஏற்கனவே உடன்படிக்கை பெற்று அங்கு இருக்கும்போது அங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நாம் உடன்படிக்கை பெற்றியை கொண்டு வந்தால் நமக்கு, நம் தேசத்துக்கு, நம் மக்களுக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்துதானே நல்ல விருப்பத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, நல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் வேதனையான சம்பவம், உடன்படிக்கை பெற்று வருகிறது, ஆசீர்வாதம் வருவதற்கு பதில் அங்கு அடி விழுந்தது. உடன்படிக்கப்பட்டு வரும்போது சுகம் வருவதற்கு பதில் அங்கு சங்காரம் நேர்ந்தது. உடன்படிக்கப்பட்டு வரும்போது ரட்சிப்பு வருவதற்கு பதிலாக பட்சிப்பு வந்தது. உடன்படிக்கப்பட்டு வரும்போது இரக்கம் கிடைப்பதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு சம்பவித்தது. எல்லாம் எதிர்மறையாக நடந்தது. அதோடு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை, சுகம் வரவில்லை, ரட்சிப்பு வரவில்லை, இறக்க வரவில்லை? அவைகளுக்கு எதிர்மாறாக ஏன் நடந்தது? ஏன் ஊழியத்திலே முன்னணியில் நின்ற ஊசாவை ஏன் அடிக்கணும் ஆண்டவர்? ஏன் அவன் சாகணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உடன்படிக்க பெற்றியில தவறா? இல்லை பிரியமானவர்கள், இல்லை. 1 நாளாகமம் 15:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏன் அடி விழுந்தது? ஏன் அங்கு செத்தார்கள் என்பதற்கு காரணத்தை அவர்களே சொல்லுகிறார்கள். முதலில்
நீங்கள் அதை சுமக்காதபடியினால் கொடிட்டுக் கொள்ளுங்கள். ஏன் நமக்கு அடி விழுந்தது? நாம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கவில்லை. நம்பர் ஒன், ஏன் நமக்கு அடி விழுந்தது? ஏன் அங்கு மரித்தார்கள்? இரண்டாவது காரணம், அங்கு அவர்களே சொல்லுகிறார்கள். இரண்டாவது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி கோடிட்டுக் கொள்ளுங்கள், நியாயமானபடி தேடாத போனபடியினால் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார். பார்த்தீர்களா? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தது, முயற்சி செய்தது, ஆலோசித்தது, சந்தோஷத்தோடு கொண்டு வர முயற்சி செய்தது எல்லாம் நல்லது. ஆனால் நியாயமானபடி அதை கொண்டு வரவில்லை. நல்ல நோக்கம், தவறான வழிமுறையை கையாண்டார்கள், அடி விழுந்தது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய விருப்பம் நல்லது. ஆனால் ஆர்வ கோளாறினால் வேதத்துக்கு விரோதமாக, தேவா சொன்ன வார்த்தைக்கு வழிமுறைக்கு விரோதமாக எதிராக செயல்பட்டால் அடிவிழும், அடிவிழும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? 1 நாளாகமம் 15:13 அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது மனிதன் தான் சுமக்கணும், நீங்கள் சுமக்கணும். நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக முடிக்கட்டும். 2 சாமுவேல் 6:13 1 நாளாகமம் 15:26 1 நாளாகமம் 15:27 வாசித்து பார்த்தால், தேவனுடைய பெட்டியை, அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டியர்கள் பெட்டியை லேவியர்கள் தங்கள் தோள்களிலே சுமக்கணும். ஆனால் அவர்கள் தோளிலே சுமக்காமல் 1 நாளாகமும் 13:7 புது ரதம் செய்து மாடை மாற்று வண்டியினாலே அதை சுமந்தார்கள். நான் ஒன்று சொல்லட்டும், தேவ மகிமை மனிதனுக்கா மாட்டுக்கா? புது ரதம் தேவையில்லை. இன்றைக்கு கூட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட எழுப்புதல் தேவை. அதற்காக நியூ மெத்தட், புது ரதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆபத்து, அடி விழுந்தது. இப்பொழுது சபை முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? புது ரதம், நியூ மெத்தட் சபைக்குள்ளே. 1, கூட்டம் சேர்வதற்காக, கூட்டம் கலையாமல் இருப்பதற்காக சபை மக்கள் சாப்பாடு போடுறாங்க, சோசியல் ஒர்க் பண்றாங்க. நான் சோசியல் ஒர்க் பண்ணுவதற்கும் சாப்பாடு போடுவதற்கும் எதிராளி அல்ல. ஆனால் என்ன நோக்கம்? சத்தியத்தின் மூலமாக, வேதவசனத்தின் மூலமாக, பரிசுத்தாவியானவர் மூலமாக கர்த்தரால் நான் ஆட்களை சேர்ப்பதற்கு பதிலாக ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தரானது சபையிலே சேர்த்தார். சாப்பாடு சாப்பிடுகிறவர் அனைவரையும் கர்த்தர் சபையிலே சேர்க்கவில்லை. புது ரதம், நியூ மெத்தட் இன்றைக்கு செய்கிறீங்களா இல்லையா? அடி விழுந்ததா இல்லையா? 2, ஆதி திரு சபையிலே ஊழியர்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இக்காலத்திலே அர்ப்பணிப்பும் இல்லை, பிரதிஷ்டையும் இல்லை, பிரித்தெடுப்பதும் இல்லை. அவர்கள் ஊழியத்திற்காக முழு நேரமும் வருவதும் இல்லை. உறவினர்களை கொண்டு, பணபலத்தை கொண்டு, சொந்த இன ஜன பந்துக்களை கொண்டு, ஊர் மக்களை கொண்டு, நண்பர்களை கொண்டு ஆலயத்தை நடத்துகிறார்கள். அடி விழுந்தது. ஊழியர்கள் தேவன் தனக்கு தந்த தாளந்தை பயன்படுத்தி ஊழியம் செய்வதற்கு பதிலாக மூத்த ஊழியர்களைப் போல மிமிகிரி, அவர்களைப் போல பேசுவது, அவர்களைப் போல நடிப்பது அடி விழுந்தது. பிரியமானவர்களை, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். அன்று தாவீது குதித்தான், நடனமாடினான் சாலையிலே. இன்றைக்கு தாவீது நடனமாடினான் என்று சொல்ல தவறு, குதிப்பது. அதுதான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது.
ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆலயத்திலே வேதனையான சம்பவங்கள் நடக்கிறது. நீங்க சொல்லணும், என் ஆலயத்திலே புது ரதம் வேண்டாம். சொல்லுங்க, புது ரதம் வேண்டாம், நியூ மெத்தட் வேண்டாம். தோளின் மீது சுமக்கணும். தோளின் மீது சுமப்பது யாத்திராமங்க 28:12 சபையின் விசுவாசியின் பெயரை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஜபஜீவியம் உபவாசத்தின் மூலமாக தேவ மகிமை. காத்திருந்து ஜெபியுங்கள், அனுதினம் ஜெபியுங்கள், ஊக்கத்தோடு ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், ராவு முழுவதும் ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், ஜப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். ஜப ஜீவம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே மகிமை. இரண்டு, இருதயத்திலே சுமக்கணும். யாத்திராகும் 28:29 இருதயத்தில் சுமப்பது வசனம். வசனத்திற்கு முதலிட கொடுக்கணும், வசனத்திற்கு முதலிட கொடுக்கணும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீடர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. இப்பொழுது எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, தேவ மகிமையை இழந்து மெலிந்து காணப்படுகிறாயா? தேவ மகிமையை வராமல் சாத்தான் பிசாச திராட்சை கொடியை உன் வாழ்க்கையிலே வெறுமையாக்கி விட்டானா? கலங்காதே, ஒப்பு கொடுங்க, ஜப ஜீவித்தை கட்டி எழுப்புங்க, வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி வாழுங்க. கர்த்தர் மீண்டும் தேவ மகிமை உனக்கு தரும்.